வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ரெசிபிஸ். இன்றைக்கி நாம் கருணை கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கருணை கிழங்கு தாளிதம்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸான குழம்பு. பொங்கல் டைமில் வெண்பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக இது செய்வாங்க. இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கருணை கிழங்கு 3, தேங்காய் 1 கால் மூடி எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 1 கப்பு, புளி எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு, இஞ்சி 1 சின்ன துண்டு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 1/2 கப் எடுத்துக்கோங்க. முதல்ல குக்கரில் துவரம்பருப்பையும் கருணக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கருணக்கிழங்கை நல்லா சுத்தமாக கழுவிட்டு வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த குழம்பை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் சீரகம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க புளியை இதோட சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற கருணக்கிழங்கை இதோட சேர்த்துடலாம். இப்போ வேக வச்ச துவரம்பருப்பை சேர்க்கிறோம். நல்லா புளி தண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ 1 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காவை இதோட சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கருணை கிழங்கு தாளிதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹோம் ஃபுட் தமிழ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.